எல்லாருக்கும் வணக்கம். நான் கீதா. சிகரம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் பாடினாரு. அதை உடுப்பி கிருஷ்ணன் நிரூபிச்சே காமிச்சிருக்காரு. தன்னை வந்து தரிசிக்கிற பக்தர்களுக்கு பக்தி மட்டும்தான் முக்கியம், பக்தியோட வர்ற யாரா இருந்தாலும் அவருக்கு நான் தரிசனம் தந்தே தருவேன்னு நிரூபிச்ச அந்த உடுப்பி கிருஷ்ணரோட கோவில் வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணரை பெற்றெடுத்த தாய் தேவகியா இருந்தாலும் கிருஷ்ணரை வளர்த்த தாய் யசோதா மாதா தான். அதனால கிருஷ்ணரோட சின்ன வயசு லீலைகளையும் குறும்புகளையும் பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு தாய் தேவகி வருத்தப்படுறாங்க. அவங்களோட வருத்தத்தை போக்குறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன் சின்ன வயசுல செஞ்ச அத்தனை குறும்புகளையும் லீலைகளையும் தேவகி முன்னாடி நின்று செஞ்சு காட்டுறாரு. இத தாய் தேவகி மட்டுமில்ல, கிருஷ்ணரோட மனைவி ருக்மணி தேவியும் உட்காந்து பாக்குறாங்க. ருக்மணி தேவிக்கு பாலகிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை வருது. அதனால கிருஷ்ணர்கிட்ட பாலகிருஷ்ணன் சிலை ஒண்ணு வேணும்னு கேக்குறாங்க. கிருஷ்ண பரமாத்மா விஸ்வகர்மாவை அழைச்சு ருக்மணி தேவிக்கு பாலகிருஷ்ணன் சிலையை செஞ்சு தருமாறு சொல்றாரு. விஸ்வகர்மா சாலிகிராம கல்லாலான பாலகிருஷ்ணன் சிலையை செய்யறாரு. இந்த சிலையை செய்யும் போது கிருஷ்ணரோட சிறு வயது குறும்பை ஞாபகப்படுத்தும் விதமா ஒரு கையில வெண்ணெய் கடையிற மத்தும் இன்னொரு கையில அதை கட்டி இழுக்கிற கயிறும் இருக்குமாறு அந்த சிலையை வடிவமைக்கிறாரு விஸ்வகர்மா. இந்த சிலைய ருக்மணி தேவி தன்னோட மாளிகையில வச்சு வழிபாடு செய்யறாங்க. அப்படி செய்யும்போது கோபி சந்தனத்தை இழைச்சி தினமும் அந்த சிலைக்கு பூசி கிருஷ்ணரை வழிபாடு செய்யறாங்க ருக்மணி தேவி. மகாபாரத போரின் முடிவுல தன்னோட 100 புதல்வர்களை இழந்த காந்தாரி பாண்டவர்களுக்கு பக்க பலமா நின்று தன் 100 புதல்வர்கள் இறந்து போக காரணமான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாபம் கொடுக்குறாங்க. அது என்ன சாபம்னா, கிருஷ்ண பரமாத்மா பார்த்து பார்த்து கட்டி ஆண்ட அந்த துவாரகை வந்து ஆழி பேரலையில மூழ்கி போகணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு நாள் காந்தாரியோட சாபத்துக்கேற்ப ஆழி பேரலையில மொத்த துவாரகையுமே மூழ்கி போகுது. அப்படி மூழ்கி போகும்போது இந்த கண்ணனோட சிலையும் காணாம போகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அந்த சிலை கோபி சந்தனத்தாலும் மண்ணாலும் ஃபுல்லா மாறி ஒரு பாறை கல்லு வடிவத்துல கரையொதுங்கிருக்கு. ஒரு படகோட்டி ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது காத்து அதிகமா வீசவே கடல்ல பயணம் பண்றதுக்காக தன்னோட படகை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த சின்ன பாறைக்கல்ல எடுத்து தம் படகுல வச்சு பயணம் பண்றாரு. அவர் வடக்குல இருந்து தெற்குக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட தெற்குல அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப புயல் காத்து அடிக்குது. அவரால் படகுல முன்னாடி போகவே முடியல. அப்போ கரையோரமா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியாருக்கு புயல்ல மாட்டிக்கிட்ட இந்த படகு தெரியுது. கடவுள்கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட இந்த புயல் காத்து அமைதிப்படணும்னு வேண்டிக்கிறாரு. அவர் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த புயல் காத்து அமைதியாகுது. நிலைமை சாதாரணமா மாறவே அந்த படகோட்டி கரைக்கு திரும்புறாரு. கரையொதுங்கின படகோட்டி தன் உயிரை காப்பாத்தினதுக்காக மத்வாச்சாரியாருக்கு பரிசளிக்க விரும்புறாரு. தம் படகு நிறைய இருக்கிற பொன்னும் பொருளும் எது வேணுமானாலும் மத்வாச்சாரியார எடுத்துக்க சொல்றாரு. ஆனா மத்வாச்சாரியார், அந்த படகுல இருக்கிற பொன்னும் பொருளும் எதுவும் எனக்கு வேண்டாம், அந்த படகுல இருக்கிற பாறைக்கல்லு மட்டும் தனக்கு போதும்னு கேக்குறாரு. அவரோட விருப்பப்படியே அந்த படகோட்டி மத்வாச்சாரியாருக்கு பாறைக்கல்லு தராரு. மத்வாச்சாரியார் கிட்ட வந்ததும் அந்த பாறை கல்லு மேல பூசி இருந்த மண்ணும் கோபி சந்தனமும் வெடிச்சு பாறைக்கல்லுக்கு இருக்கிற சாலிகிராமத்தால ஆன அந்த குட்டி கிருஷ்ணர் வெளிப்படுறாரு. இந்த கிருஷ்ணரோட சிலையை பார்த்ததும் மத்வாச்சாரியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சந்தோஷம் தாங்க முடியாத மத்வாச்சாரியார் பக்கத்துல 4 மைல் தூரத்துல இருந்த தன்னோட மடத்துக்கு இந்த கிருஷ்ணரோட சிலையை எடுத்துட்டு கொண்டு போய் வைக்கிறாரு. அங்க பிரதிஷ்ட செஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சு கிருஷ்ணனை வழிபடுறாரு. நாளடைவுல இந்த கிருஷ்ணரை பார்க்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது. நிறைய பக்தர்கள் கிருஷ்ணரை தரிசிக்க வர ஆரம்பிக்கிறாங்க. தாழ்ந்த குல மக்களுக்கு கோவில் தரிசனம் மறுக்கப்பட்ட காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்குள்ளையும் நுழைய தாழ்ந்த குல மக்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. கனகதாசர் அப்படிங்கிறவர் கிருஷ்ணன் மேல நிறைய பக்தி கொண்டவரா இருந்தாரு. உடுப்பி கிருஷ்ணனை எப்படியாச்சும் தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசையில அத்துமீறி கோவில்குள்ள நுழைஞ்சிடுறாரு. கோவில்குள்ள நுழைஞ்ச இந்த கனகதாசரை பிடிச்சு கோவில் பின்னாடி கட்டி வச்சு ஜனங்க அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாத கனகதாசர் கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பாடல் ஒண்ணு பாடுறாரு. இந்த பாடலோட முடிவுல ஒரு சின்ன நில அதிர்வு ஏற்பட்டு
கோவிலோட பின்புற செவர்ல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டு ஜன்னல் மாதிரி ஒரு வடிவம் அமைது. 9 துவாரங்கள் கொண்ட இந்த ஜன்னல் வழியா உடுப்பி கிருஷ்ணர் கனகதாசருக்கு தரிசனம் தராரு. உடுப்பி கிருஷ்ணனை பிரதிஷ்ட பண்ணும் போது கிழக்க பார்த்து பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க. கனகதாசருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவே உடுப்பி கிருஷ்ணர் தன் சிலையை தானே மேற்க பார்த்து திருப்பிடுறாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் உடுப்பி கிருஷ்ணனை தரிசனம் பண்ண போற ஜனங்கள் கனக்கனை கிண்டி வழியா, அதாவது 9 துவாரங்கள் கொண்ட இந்த ஜன்னல் வழியா கோவிலோட பின்புறம் வந்துதான் கிருஷ்ணனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. துவாரகையில ருக்மணி தேவி கையால பூஜை செய்யப்பட்ட கிருஷ்ணர், மத்வாச்சாரியார் கையில வெளிப்பட்ட கிருஷ்ணர், கனகதாசருக்கு தரிசனம் தந்த கிருஷ்ணர், ஜாதிகள் எனக்கு முக்கியமில்லை, ஜாதி பேதம் எனக்கு இல்லை, என்ன தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நான் தரிசனம் தந்தே தீருவேன்னு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உரக்க சொன்ன கிருஷ்ணர், இப்படிப்பட்ட உடுப்பி கிருஷ்ணரோட தரிசனம் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த பகவான் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட மற்ற நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு போன அனுபவங்களை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.